Hi friends, welcome back to my channel. In this video, we will see a healthy lunchbox recipe. We will share this lunchbox recipe in the video. Share this video is very useful. First day, one recipe is mushroom rice. Mushroom rice பண்றதுக்கு நான் வந்து ஒரு 10 அளவு மஷ்ரூம் அளவுக்கு மட்டும் எடுத்துர்க்கேன் இது கூட சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இந்த கொஞ்சம் கிரஞ்சியா இருக்கும் கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கூட வந்து அந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் சேர்த்திருக்கேன் கறி மசாலா தூள் இல்லனா நீங்க வந்து கொலம்பு மிளகாய் தூளும் फ्लेவருக்கு வந்து கொஞ்சமா கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி ரெடி ஆகணும் இதுல உங்களுக்கு இருக்க மிளகாய் தூள் வேணாட்டி அதை ஸ்கிப் பண்ணிட்டு பெப்பர் மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்போ நாம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இந்த கரண்டியில வந்து நான் ஒரு கரண்டி அளவு மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன் நிறைய தண்ணி விட வேணாம் மஷ்ரூம்லயே தண்ணி விடும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும் மஷ்ரூம் குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கனால சீக்கிரம் வெந்துடும் இதுலயே கொஞ்சமா फ्लेவருக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை வந்து இதல போட்டு கலந்தோம்னா சூப்பரா மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆயிடும் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா கொலகொலப்பா இல்லாம கொஞ்சம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாத இருந்துச்சுன்னா ரைஸும் நல்லா இருக்கும் நமக்கு கலரிட்டு மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த குழந்தைங்களுக்குமே மஷ்ரூம்னாலே ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி மசாலா எல்லாம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இது கொஞ்சம் குயிக்காவும் சீக்கிரமா செஞ்சிடலாம் நம்ம சைட்ல சாதம் வச்சுட்டு இந்த பக்கம் வெங்காயம் மஷ்ரூம் மட்டும் கட் பண்ணா போதும் சீக்கிரமா ரெடி ஆயிடும் ரைஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மஷ்ரூம் ரைஸ் கூட நான் வந்து இது கூட சேனக்கிழங்கு வறுவல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அடுத்து சேனக்கிழங்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சேனக்கிழங்கு கட் பண்ணும்போதே கொஞ்சம் புளி தண்ணியில சேர்த்து கட் பண்ணிட்டோம்னா கை கொஞ்சம் அரிக்காம இருக்கும் கலரும் மாறாம இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதா இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிட்டு இது வந்து நல்லா தண்ணியில போட்டு ஒரு 2-3 டைம் அலசி எடுத்துட்டு காட்டன் துணியில வந்து ஈரம் இல்லாம தொடச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து நல்லா சூடான எண்ணெயில வந்து அப்படியே போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன் இதுல வந்து மிளகாய் தூள் உப்பு எதுவுமே சேர்த்துல அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கிற சேனக்கிழங்க வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து வேற ஒரு கடாயில மாத்திக்கலாம் மாத்திட்டு இதுலயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் தேவினா வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா சூப்பரா வந்து ஃப்ரை ஆயிடும் இது வந்து கல்யாண வீட்டில் எல்லாம் கொடுப்பாங்களே அந்த ஒரு டேஸ்ட் வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இது சூடாக சாப்பிட்டா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப சூடாக பேக் பண்ணாமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மதியம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி போயிடும் சாப்பிடும்போது கொஞ்சம் வதவதன் ஆகிடும் அவ்வளோதான் மஷ்ரூம் ரைஸும் சேனக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டே 2க்கானது வந்து வெஜிடபிள் புலாவ் தான் பண்ண போகிறோம் வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்கு நான் வந்து கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு 4 காய் எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி வந்து நீங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத வாங்காமல் முடிஞ்ச வரைக்கும் காய் வாங்கி தொளிச்சுக்கோங்க பாக்கெட்டில் இருக்கிறது வந்து கலர் சேர்த்துவாங்க நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் இது கூட வந்து சோம்பும் சேர்த்துக்கோங்க தாளிச்சதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் 2 பெரிய வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கைப்பிடியளவு வந்து புதினாவும் 1 கைப்பிடியளவு வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி இதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு தக்காளி மசாலா எதுவுமே சேர்க்க போறது இல்லை ஒயிட் கலர்ல தான் இந்த புலாவ் பண்ண போறோம் கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வந்து காய் நல்லா வதங்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் காயிலிருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியிலே கொஞ்சம் காய் வேகட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க வேகட்டும் இதுக்கு வந்து நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுக்கல
ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு நார்மல் ரைஸ்னால் அந்த காய் கூடையே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ இது கூட வந்து நான் அரிசி சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். இது நார்மல் ரைஸ்னால நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த காய் கூட கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். நான் ஒன்றரை கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நாலே கால் கப் தண்ணி விட்டுருக்கேன். இதே பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துனா போதும். இந்த ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் சேர்த்து தான் விடணும். காயெல்லாம் வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நாலுலேருந்து மூணுலேருந்து நாலு விசில் விட்டால் போதும். விசில் வர கேப்பில் வந்து ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு இந்த உப்புலேயே வந்து வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த காரத்தன்மையெல்லாம் போயிடும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூட வந்து நான் ஒரு கேரட் வந்து துருகி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடும். இது இது கூட குக்கும்பர் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. விசில் வந்து புலாவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டால் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சிருக்கேன். புளிஞ்சிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட அடியிலையும் அடிப்பிடிக்காம தான் இருக்குது. சாதமும் ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாமல் தான் இருக்குது. பாஸ்மதி ரைஸ்னால் கூட ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த ரைஸ் வந்து மதியமும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த புலாவுக்கு வந்து கேரட் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கேரட் அதிகமாக போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதில் காயெல்லாம் நிறையா போட்டிருக்கனால நம்ம கொடுத்து விட லஞ்ச் பாக்ஸில் வந்து ஒரு பாதி சாப்பிட்ருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது கொடுத்து விடுங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த காய் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அதுதான் சூப்பரான புலாவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டே த்ரீக்கான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து கத்திரிக்காய் சாதமும் பொடலங்காய் பொரியலும் தான் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொரியலுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயமும் பூண்டு வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அந்த பூண்டு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதில் நம்ம சேர்த்துருக்கிறதே தெரியாது. இந்த அளவுக்கு நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் சேர்த்தால் தான் இந்த ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து இது மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. காரத்துக்கு தேவையான வரமிளகாய் மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணால் நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது சாதம் போட்டு கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவுமே விட வேணாம். எண்ணெயிலே வந்து இந்த கத்திரிக்காய் வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சோம்னா காய் நல்லா வெந்துடும். கொஞ்சம் குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம சாதம் போட்டு கலரணோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பூண்டு தான் வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் சாதம் ரொம்ப சிம்பிள், குயிக்காகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம காய் கொடுத்து விட்ட மாதிரி இருக்கும். லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சைடிஷாக நான் வந்து பொடலங்காய் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பொடலங்காய் பொரியலுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மிளகாயெலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும், காய் சீக்கிரமாக வெந்துடும். லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்த்தணுன்னா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் போடாமல் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், கத்திரிக்காய் சாதமும் பொடலங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாளைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். டே ஃபோருக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ஆலூ சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். ஆலு பரோட்டாக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி சேர்த்து தான் வேக வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் வந்து இது மசாலா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு நல்லா கொல கொழப்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு ஆஃப் அன் ஹவராவது மாவு ஊறணும். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக ஈரப்பதம் ஆனதுக்கப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இது கொஞ்சம் கொல கொழப்பாக பிசைஞ்சாதான் வந்து இந்த சப்பாத்தி கொஞ்சம் ஸ்டஃபிங் வைக்கும் போது மாவு வெளியே வராமல் இருக்கும்.
இந்த அளவுக்கு நல்லா கொலக்கொலப்பாக இருக்கணும். பிசைஞ்சு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, தோல் வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. மசிச்சு வச்சுட்டு இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா சா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்குல நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி வந்து மாவு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொலக்கொலப்பாக இருக்கணும். நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு வந்து நார்மல் சப்பாத்தியை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு கொலக்கொலப்பு வேணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்துகிட்டு நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து வர மாவு எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. கரெக்டாக சுற்றியும் ஒவ்வொரு டைம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் இந்த மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உள்ள ஸ்டஃபிங் வைக்கணும். ஒரு ஸ்பூன் மசாலா வச்சுக்கலாம். மசாலாலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எல்லா கார்னரையும் சேர்த்து ஒன்றா பிடிச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கொஞ்சமாக நல்லா சுற்றி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக மாவுலேயே வரமாவுலேயே தொட்டுட்டு நம்ம மெலிசாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடாதீங்க. லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தேய்ச்சிக்கோங்க. இது உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சப்பாத்தி ரெடி பண்ணதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். நல்லா தோசைக்கல் சூடாக இருக்கும் போது வந்து எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறைய விட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய விட்டு டபுள் சைடு திருப்பி போட்டு நார்மல் சப்பாத்தி வந்து கொஞ்சம் நேரம் தானே வேகணும். அந்தளவுக்கு வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போவே சூடாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதில் வந்து நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே மடித்து பாக்ஸில் வச்சோம்னா கொஞ்சம் வந்து வதவதன்னு போயிடும். இதுக்காக வந்து நான் கட் பண்ணி போட்டு அதுக்கு தான் வந்து பாக்ஸில் வைக்க போகிறேன். எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது மதியம் அவங்க சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தயிர் ஆனியன் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாப்பா வந்து சாஸ் வேணும்னு கேட்டிருந்தேன், அதனால் அவளுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் தான் வச்சு கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் தயிர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா நாளும் ரைஸே கொடுக்காம இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டே ஃபைக்காண்ட் வந்து கர்டு ரைஸும் இது கூட வந்து நான் கொத்தவரங்காய் பொரியலும் தான் பண்ணியிருக்கேன். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு நல்லா சாதம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா சூடாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாதம் வந்து கொஞ்சம் நல்லா கொலக்கொலன்னு வேக வச்சுக்கணும். குக்கரில் வச்சா நல்லா கொலக்கொலன்னு வந்துடும். சுடு சாப்பாட்லேயே வந்து நம்ம ஸ்பூன் எல்லாம் கரண்டி ஏதாவது வச்சு நல்லா மசிச்சு விடணும். கொஞ்சம் கொலக்கொலன்னு வர அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மசிச்சு விடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொலக்கொலப்பாக மசிச்சுட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் காய்ச்சின பாலும் வந்து ஆறி இருக்கணும். பால் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் வந்து சாதம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். பால் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பால் ஃபுல்லாக உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் பால் ஊற்றி கலந்துட்டோம்னா மதியம் சாப்பிடும்போது வந்து சாதம் வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு இஞ்சி துருகள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வரமிளகா ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. தாளிப்பு இது கூட சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்க்கும் போது வந்து பால் சாதம் வந்து நல்லா ஆறி இருக்கணும். கலந்து வச்சுருக்கிற அந்த சாதம் இருக்கும் இல்லையா, அது வந்து சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டோம்னா மதியம் வந்து நமக்கு புளிக்காமல் இருக்கும். தேவையான அளவு தயிர் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொலக்கொலப்பாக இருக்கிற வரை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் ஊற்றி கலரும் போது நல்லாவே ஆறி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சாதம் மதியம் கெட்டியாகாது. கொஞ்சம் கொலக்கொலப்பாக சாதம் வந்து நல்லா க்ரீமியாகவே இருக்கும். தயிர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான வந்து தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பொமக்கர்நட் வேணும்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது இன்னும் நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி தயிர் சாதம் கொடுத்து விடுறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. பால் தயிரெல்லாம் எந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. தயிர் சாதத்துக்கு கூட இன்றைக்கி வந்து நான் கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலும் இதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காயை நல்லா வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு காய் நல்லா வேக வச்சுக்கலாம். காய் வேகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம வெளியில் எடுக்க போகிறதில்ல. உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் நல்லா காய் வேகிற அளவுக்கு வேக வச்சுட்டு காயை எடுத்து வச்சுக்கலாம். தனியாக மசாலாவுக்கு வந்து அதே கடாயை கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். கடலையை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க.
கடலை வறுத்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், அது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு தேங்காய் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பீஸ் அதுவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்து இதெல்லாமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொரக்குறப்பாக நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரக்குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து ஒரு பெஞ்சு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் கேஸ் ஆகிட்டோம், அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு வேக வச்சுருக்கிற காயும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கலந்து வைத்துட்டு நம்ம வந்து குறைக்குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கும் போது இதில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கொத்தவரங்காய்க்கு. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து காய் வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு வேணா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இந்த தயிர் சாதத்துக்கு கூட வந்து வெண்டைக்காய் பொரியலும் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொரியல் வந்து வளவளப்பே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான தயிர் சாதமும் கொத்தவரங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து டே சிக்ஸுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து காரக்குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும். இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்பு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மொச்சையெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம். நைட்டே வந்து மொச்சை ஊற வச்சாச்சு. குக்கரில் வந்து உப்பு போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான வந்து புளியும் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு பூண்டை வந்து முழுசாக சேர்த்தாமல் ஒன்றும் பதியமாக இடித்து சேர்த்துட்டோம்னா குழம்பு வேகும் போது ஃபுல்லாக வெந்து கரைஞ்சி வந்துடும், குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து தாளிச்சுட்டு இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். ஒரு ரெண்டு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடியில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்தாமல் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா நம்மளுக்கு திக்காக கிரேவியாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளியை அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா தொக்கு மாதிரி ரெடியானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுலேயே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சி இதில் சேர்த்த போகிறோம். மொச்சை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறோம். அந்த தண்ணியோடவே இதை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வேகணும். நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம் மொச்சை வேக வைக்கும்போது. இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் கூட அந்த காயெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு குழம்பு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் நிறையா விடாமல் கரெக்டாக தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திரம்னா உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா அந்த காய் வந்து நல்லா வெந்து வரணும். கத்திரிக்காய் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வந்து குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்துட்டோம்னா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறனால தேங்காய் எதுவுமே சேர்த்தலை. இல்லைன்னா இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு சேர்த்தும் போது இந்த முருங்கைக்காயெலாம் இல்லாமல் கத்திரிக்காயும் மொச்சை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைக்கிற மாதிரி சேர்த்து சாதம் போட்டு கலரி கொடுத்துட்டோம்னா இது மதியம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சுடு சாதத்தில் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த சாதம் வந்து கொஞ்சம் குழம்பு எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டோம்னா மதியம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ எப்படி கலக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். மதியம் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு இடித்து சேர்த்தனால குழம்பு கொதிக்கும் போதே பூண்டு நல்லா வெந்து கரைஞ்சி வந்துடும். சாதம் போட்டு கலக்கும் போது மொச்சை கொஞ்சம் நிறையா போட்டு கலந்து கொடுத்துக்கலாம். மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு விட்டுட்டோம்னா மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். இதுக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து
கடுகு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸுக்கு வந்து கலர் போடாமல் இந்த மாதிரி எப்படி ஒயிட் கலர்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாம். தண்ணி நிறையா ஊற்ற வேணாம். கரெக்டாக நம்ம ஒரு கையளவு வந்து தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் காய் சூப்பராக ரெடியாகி வந்துடும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வெந்துருச்சு. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல. அடிப்பிடிச்சுன்னா வந்து கலர் மாறிடும். அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர்லேயே இருக்கும். பார்க்குறதுக்கு முட்டைக்கோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதற்கு வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கலரி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த கார குழம்புக்கு முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா காரக்குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் லாஸ்ட் நாளுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் பேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.